எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரடியா நோன்பு வெள்ளாடை, கார்வா சவுத் மாதிரி இங்கே நம்ம கொண்டாடுறது. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தட்டைப்பயிறு 6 லிருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் அந்த வேக வச்ச தண்ணியே 1 கப் ஊற்றி, அந்த 1 கப் தண்ணிக்கு 1 கப் வெள்ளத்தூள், பொடி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன், வேக வச்ச தட்டைப்பயிறு, நெய், எல்லாம் போட்டு கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம தயார் செஞ்சு வச்சுருக்கிற அரிசி மாவை கொட்டுங்க. அரிசி மாவுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் அதை எப்படி ஊற வச்சு அரைச்சி சிவக்க வறுக்கணுன்றதை. ஸோ இந்த இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டுருங்க. நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி அதை சேர்ந்துட்டு வரும். ஸோ அது வரையும் கைவிடாமல் நல்லா கலருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க வாசனைக்காக. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வெள்ளாடை செய்யறதுக்கு. இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோங்கிறனால நான் இட்லி தட்டை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதையும் கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பாலை சைஸ்க்கு, ஒரு சின்ன பால் சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு இப்படி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டினதுக்கப்புறமா நடுவில் வந்து அது ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இந்த அடை வந்து வேகறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி மித்த மாவுக்கெல்லாமும் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காரடியா நோன்புங்கிறது நம்ம நார்த்தில் கார்வா சவுத் மாதிரி இங்கே கொண்டாடப்படுற ஒரு விசேஷம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸ்டீம் குக் பண்ணறக்கு. ஒரு 20 நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான வெள்ளாடை ரெடி. நிவேத்தியம் செஞ்சு சாப்பிடுங்க. அண்ட் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.